ஆவிகள் குறித்து பல கதைகள் நாம் கேட்டிருப்போம். அப்போதெல்லாம் நமக்கு மனிதர்களை தொடர்பு கொள்ள பல டெக்னாலஜிகள் உதவி செய்கின்றன. அதே போன்ற தொழில்நுட்பங்கள் ஏதேனும் ஆவிகளை தொடர்பு கொள்ள உள்ளதா? இதற்கு நாம் தீவிர தியானத்தில் ஈடுபட வேண்டுமா? இவ்வாறு பல கேள்விகள் எழலாம். உண்மையில் ஆவிகள் பற்றி உண்மை தகவல்கள் ஆதாரங்கள் இன்றி இதுவரை எதுவும் உறுதி செய்யப்படவில்லை. ஆவிகள் பற்றி பல புத்தகங்கள் ஆய்வுகள் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகின்றன. மக்களும் ஆவிகளை நோக்கிய பயணத்தை இதுவரை கைவிடவும் இல்லை. ஏனெனில் நம் குடும்பத்தில் இறந்த ஒருவரை நாம் இன்று வழிபடுவது வழக்கம். பல மக்கள் கடைபிடித்து வருவதை நாம் பார்க்க முடியும். அதே போல் இறந்தவர்களுக்கு படையல் போடுவது போன்ற செயல்களிலும் ஈடுபடுகின்றனர். அவர்கள் இறந்த நபர் தங்கள் செய்யும் செயலால் மகிழ்ச்சி அடைவர் என்ற நம்பிக்கையில் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். பேய்களுக்கும் மனிதர்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளியுள்ளது. பாராசைக்காலஜி பேராசிரியர் ஹான்ஸ் ஹால்சர் இது குறித்து 119 புத்தகங்களை எழுதியுள்ளார். அவரது கூற்றுப்படி பேய்கள் என்பது மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதர்களைப் போல் உள்ளது. ஆனால் பேய்களுக்கும் மனிதர்களுக்கும் பெரிய வேறுபாடு உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். ஓய்ஜா போர்ட் எனும் ஆவிகளுடன் தொடர்பு கொள்ளும் சாதனம் 1862 பின் ஆன்மீகவாதிகளால் கண்டறியப்பட்டதாக நம்பப்படுகின்றது. இது பலகையால் உருவாக்கப்பட்ட ஒன்று. இதை பால்டிமோரை சேர்ந்த சார்ல்ஸ் கெனட் மற்றும் அவரது நண்பர் ஓய்ஜா போர்ட் என்ற பெயரில் தயாரித்து விற்றுள்ளனர். இதற்கு காப்புரிமையும் அவர்கள் பெற்றுள்ளனர். இந்த ஓய்ஜா போர்ட் மூலம் 1987 இத்தாலியின் 38th பிரதமர் ஹால்டோமோரோ தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட போது இதை கொண்டு அவரை எங்கு மறைத்து வைத்துள்ளனர் என்பது கண்டறியப்பட்டதாக ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கடவுள்களுக்கு மட்டும் தெரிந்த பிறப்பு இறப்பு ஆகிய பல விஷயங்களை கூட ஓய்ஜா கணித்துள்ளது.